அதாவது பார்த்தீங்கன்னா படத்தோட கதை பேர் வந்து சத்யா, அந்த பையனோட பேரையே தான் கதைக்கு வச்சுருக்குறோம். ஃபஸ்ட்டு வந்து இதை வந்து லைப்ரரியில் படித்தோம் புக்கு, அப்போது இந்த கதை நல்லா இருந்துச்சு, இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு இது பண்ணலான்னு சொல்லிட்டு யோசிச்சு கதை ரெடி பண்ணோம். நானும் வந்து ஸ்க்ரீன் ப்ளே பண்ணோம், பண்ணிட்டு இந்த மாதிரி லொக்கேஷனுக்கு ரெடி பண்ணோம். அதாவது ஒரு பையன் வந்து ஸ்கூலுக்கே வந்து அடங்காமல் இருப்பான், அவனை வந்து ஒரு ஆசிரியர் எப்படி திருத்துறாருங்கிறது தான் கதையோட தீமே. அது ஒரு வாத்தியார் வந்து இவனை பற்றி தப்பாக சொல்லுவார், சொல்கிறப்போ அந்த வாத்தியார் கோபம்லாம் வரும். கோபம்லாம் வந்தப்போ அவர் என்னென்னா அந்த பையன் எப்படி இருக்கணும், அவனுக்குன்னு ஒரு பிரச்சனை இருக்கும்ல, அந்த பிரச்சனையை அவர்கிட்ட போய் கேட்க போகிறாரு. வழியிலலாம் போய் கேட்குறப்பெல்லாம் சில ஆட்கள்லாம் அதை பற்றி தப்பாலாம் சொல்கிறாங்க, ஃப்ரெண்ட்ஸும் தப்பாக சொல்லுவாங்க. ஆனாலுமே இந்த சாருக்கு ஒரு நம்பிக்கை, என்ன தான் இருந்தாலும் ஒரு பையனாச்சு அவன் வாழ்க்கை அப்படி போயிடக்கூடாதுன்னு சொல்லி அவனை திருத்துறதுக்காண்டி அவனை போய் பார்த்து அவன்கிட்ட இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்து சொல்லுவார். இந்த மாதிரிலாம் நானும் லைஃப்பில் இப்படி தான் இருந்தேன், நீயும் இந்த மாதிரி போயிடக்கூடாது, என்ன தான் தப்பு பண்ணாலும் லைஃப்பில் எப்படியாவது சாதிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு சின்ன அட்வைஸ் கொடுப்பாரு. அதுக்கப்புறம் வந்து அவன் கொஞ்சமாவது மனசு மாதிரி கிளாஸுக்கு ஒழுங்காக ரெகுலராக போகிற மாதிரி சீன். அதுக்கப்புறம் அது டைட்டில் கார்டு லாஸ்ட்டில் தான் வரும் சத்தியம் வந்து.